நாம் தமிழர் கட்சியில பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு பல பேர் பின்னிருந்து சதி செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு உள்கட்சி பூசல் தானே, உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. அதை பத்தி நீ ஏன் வந்துட்டு ஒரு மைக்கை பிடிச்சு பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப தமிழனா மாறி போனதுக்கு அப்புறம் தன்னோட தாய்மொழியே வந்துட்டு தமிழை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுல வழக்காடு மொழியா கூட இன்னைக்கு தமிழாகிட்டதுக்கு அப்புறம் எப்படி அவனை வந்து நீங்க தமிழன் இல்லைன்னு வரையறைக்கு வந்து வெளியே தூக்கி வீச முடியும்? அப்படி நீங்க வீசுறது உண்மையான தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா இருக்காதா? தமிழ் தேசியம்னா முதல்ல தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றத கொடுக்கணும் பாரிசல. நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இந்த பல பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கான் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு வெளியார் வடுக வந்தேரி தெலுங்கு கன்னட மலையாளி இவங்கெல்லாம் வந்துட்டு தமிழன் கிடையாது. சாதிய அடிப்படையில் இன்னமும் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக செய்தி ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சியில் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு பல பேர் பின்னிருந்து சதி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி ஊடகங்கள் இப்போ யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வெளிவரதை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஓகே, இதை பத்தி நீ ஏன் பேசணும், ஒரு கட்சியை பத்தி பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு? அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கு, உட்கட்சி பூசல் இருக்குன்னா அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. இதை பத்தி நீ பேசணுன்ற அவசியம் என்ன, விமர்சனம் செய்யணுன்ற அவசியம் என்னன்னு நீங்க கேட்டா, ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கட்சி அதுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா அதை பத்தி மூன்றாவது மனிதர் வெளியில இருந்து ஒருத்தர் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஆனா பொதுவெளிக்குள்ள ஒரு வந்த ஒரு விஷயத்தை விவாதம் செய்யவும் விமர்சனம் செய்யவும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலி. அதாவது நாம் தமிழர் கட்சியில பேரரசர் கல்யாண சுந்தரம் கிட்டத்தட்ட 11 வருஷங்களா பயணிச்சுட்டு இருக்கிற கல்யாண சுந்தரம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதுல சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து தொடர்ச்சியா பல பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து என் மேல சுமத்தப்படுது, அதுக்கு வந்து என் பக்கம் இருக்கிற நியாயத்தை என் தரப்பு நியாயங்களை நான் வந்து நான் முன்வைக்கிறதுக்காக அண்ணன் அணுகிறேன், தொலைபேசியில தொடர்புகளை முயற்சி பண்றேன், குறுஞ்செய்திகள் அனுப்புறேன், ஒளிநாள் செய்திகள் அனுப்புறேன், ஆனா எதுக்குமே வந்துட்டு பதில் இல்லை, அண்ணன் என்ன நிராகரிக்கிறாரு அப்படின்றது தெளிவா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ பண்றாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் முந்தின நாள், அதாவது நேத்திக்கு முந்தைய நாள் வந்து ராவணா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு சீமானே நேரடியாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த நேரடியாக கொடுக்குற இன்டர்வியூல சொல்லியிருந்த விஷயம், நான் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் என்னோட தம்பிகள், நான் பார்த்து பார்த்து வளர்த்த என் தம்பிகள் வந்து என்னையே வந்துட்டு துரோகம் செய்யற மாதிரியான செயல்களை செய்யறாங்க. இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட இடத்த பிடிக்கணும் அப்படின்றதா அவங்களோட நோக்கமா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்னால ஜீரணிச்சுக்க முடியல. இப்படி எதிரிகளோட கையில வந்துட்டு நான் எத்தனை முறை வேணாலும் சாக தயாரா இருக்கேன், ஆனா துரோகிகளோட கையில எனக்கு ஒரு கீரல் கூட விழுந்துடக்கூடாது அப்படின்றத நான் தெளிவா இருக்கேன். கட்சியை உடைக்க முடியும்னா உடைச்சு காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுற ஒரு வீடியோவை டிராவனா அப்படின்ற ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நேத்து வந்துட்டு ராஜீவ்காந்தி அப்படின்ற இன்னொரு ஆளுமை நாம் தமிழர் கட்சியில இருந்து, நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டுட்டு விலகிடுறாரு. இன்னைக்கு கல்யாண சுந்தரம் கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு 4-5 யூடியூப் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து 4-5 யூடியூப் சேனல்லையும் இந்த மாதிரி என்ன தொடர்ச்சி அண்ணனை வந்து பேச முயற்சி செஞ்சேன், அண்ணன் வந்து என்ன பேச மறுத்துட்டாரு, என்கிட்ட பேச மறுத்துட்டாரு, என்கிட்ட என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லவே எனக்கு வந்து வாய்ப்பை வழங்கலை. பல பேர் வந்துட்டு கட்சியை விட்டு விலகி போனவங்க இல்ல கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத முன்வைக்கிற விமர்சனங்களுக்கு நீ ஏன் பதில் தரல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சு என்னை பத்தி தப்பா அவதூறா பேசுறவங்கள நீ ஏன் கேள்வி கேட்கல, அதெல்லாம் ரசிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு முந்தனத்தில் நடந்த இன்டர்வியூல பேசிட்டு அதுவும் வந்துட்டு இழிவான வார்த்தைகளை சொல்லி என்னை வந்து காயப்படுத்திருக்காரு. அவர் வந்து கோயம்புத்து கொங்கு தமிழ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுனால அவர் வந்து நல்லவரா தெரிகிறாரு, நான் வந்து என் ஊர் பக்கம் பேசுற ஸ்டைல பேசுறதுனால என்னை வந்து தப்பாசி தெரிகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. இதுக்கு மேல வந்து நாம் தமிழர் கட்சியில என்னால பயணிக்க முடியாது, நானும் வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவரும் விலகி போறாரு நாம் தமிழர் கட்சியில இருந்து. சரி, இதெல்லாம் ஒரு உள்கட்சி பூசல் தானே, உள்கட்சி பிரச்சனை, அவங்க பேசி தீர்த்துக்க போறாங்க. அதை பத்தி நீ ஏன் வந்துட்டு ஒரு மைக்கை பிடிச்சு பேசணுன்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு தமிழகத்துல இருக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சியை பத்தி பேசணும். ஏன்னா இது ஒவ்வொரு இளைஞர்களுக்கான ஒவ்வொரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி வந்து தப்பான ஒரு வழிகாட்டுதலோ இல்ல தப்பா உணர்வு பூர்வமா இளைஞர்களை தூண்டி விட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு லாபமோ இல்ல பேரிழப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு தான் உருவாக போகுது. அப்போ ஒரு தமிழனா இதை பத்தி பேசுறதுக்கான மொழி உரிமையும் எனக்கு இருக்கு. இந்த இடத்துல நான் தமிழ்னு சொல்லும் போதே இங்கே ஒரு சில சிறுவன்கள் இதை வரையறை செய்யறதுக்கும் வந்து தயாரா இருக்காங்க. என்ன பிரச்சனை, இப்ப நான் பேச வந்த விஷயமே அதுதான். அதாவது நாம் தமிழர் கட்சி வந்துட்டு தொடர்ச்சியா இந்த
கல்யாண சுந்தரத்திட்ட பேட்டியில கேட்கும் போது கூட ஒரு சில பேர் கேட்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பாசிச கொள்கையோட, அந்த பாசிச எண்ணத்தோட இயங்குதா, இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு இனவெறியோட மதவெறியோட வந்து அணுகி அவங்கள வந்துட்டு அந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொன்னாவே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துற மாதிரியான தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்குறாங்களா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க அப்படி கல்யாண சுந்தரத்துல கேட்கும் போது அவர் சொல்றாரு, அந்த மாதிரியான இந்த பிம்பங்கள் இருக்கதான் வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு இது சூழ்ச்சியாவே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு சில நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சொல்ற ஒரு விஷயம், இங்க வந்துட்டு தமிழ் குடியில் பிறந்த ஒருத்தன் வந்து தமிழனா வந்து தன்னை வந்து அடையாளப்படுத்திக்க முடியும், தமிழனா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்ட ஒரு வேற்று இனத்தை, வேறு வேற்று மொழிக்காரனை வந்துட்டு இங்க தமிழனா நாங்க அங்கீகரிக்க முடியாது. அதாவது 300-400 வருஷமா இருக்கிற ஒரு தெலுங்கனையோ கன்னடனையோ மலையாளியோ இங்க நாங்க தமிழன்னு சொல்ல மாட்டோம், அப்படி தமிழன்னு சொல்லணும் அப்படின்னா தமிழ் குடியில பிறந்தவனா இருக்கணும். அது தமிழ் குடியில பிறந்தவன் சொல்றது எப்படி நாங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னா, சாதியின் அடிப்படையினால ஜாதியே வேண்டான்னு எவ்வளவோ புரட்சி பண்ணி ஜாதிகளுக்கு அந்த ஏற்ற தாழ்வுகளை மாற்றி அமைக்கணும்னு பல பேர் கஷ்டப்பட்ட இடத்துல மறுபடியும் சாதியை கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இந்த புது தமிழ் தேசியம் புது டிசைன் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை பல பேர் பேசுறாங்க, இதை வந்துட்டு உண்மையான இந்த தலைமை ஏன் கண்டிக்க மாட்டேங்குது, இந்த அள்ளு சில்லுகள்லாம் பேச விட்டுட்டு ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், நீங்க வந்துட்டு வந்தேறிகள் வெளியார் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கான வரையறையா ஒரு குஜராத்தியோ ஒரு மகாராஷ்டிரா இருந்தோ இல்ல ஒரு வேற அண்டை மாநிலங்கள்ல இருந்தோ தொழில் நிமித்தமா ஒருத்தன் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான், ஒருத்தன் தொழில் செய்யறான், அவனோட பொருட்கள் பணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவனோட மாநிலத்தை தான் வந்து முதலீடு செய்யறான், அவனோட மாநிலத்தோட இன்னமும் தொடர்புல இருக்கான் அப்படின்னா அவனை வந்து வெளியேறு சொல்றதுக்கும் வந்தேறு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பல நூறு ஆண்டுகளா 300-600 வருஷங்களா இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க தெலுங்கனோ மலையாளியோ கன்னடனோ தமிழனா மாறி போனதுக்கு அப்புறம் தன்னோட தாய்மொழியே வந்துட்டு தமிழை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுல வழக்காடு மொழியா கூட இன்னைக்கு தமிழாகிட்டதுக்கு அப்புறம் எப்படி அவனை வந்து நீங்க தமிழன் இல்லைன்னு வரையறைக்குள்ள இருந்து வெளியே தூக்கி வீச முடியும், அப்படி நீங்க வீசுறது உண்மையான தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா இருக்காதா? அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைச்சு ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து நீங்க எல்லாம் தமிழன்கடா, நீங்க எல்லாம் வந்துட்டு ஒன்றா இருக்கணும், தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடணும், நீங்க தமிழனா தான் இருக்க அப்படின்றத உணர்வு பூர்வமா அறிவு பூர்வமா வந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு தமிழனா வந்து ஒரு குடையின் கீழே ஒரு 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 உணர்வுகளை கொண்டு வந்து சேர்க்கணுமே, தமிழ் உணர்வோட தமிழ் வந்து தமிழ் தேசியத்தை வளர்க்கணும்னு நினைச்சா அதை தாண்டி நீங்க வந்து இன இந்த பாகுபாடு இன பிரிவினைவாதமோ இல்ல வந்து சாதிய பிரிவினைவாதமோ பேசும்போது இது வந்து பெரிய வலுவிளக்கிற செய்கிறதா இருக்காதா? தமிழ் தேசியத்தை வந்து வலுவிளக்க செய்யற மாதிரி தமிழனா வலுவிளக்க செய்யற மாதிரியான ஒரு செய்கையா இருக்காதா அப்படின்றத என்னோட மிகப்பெரிய கேள்வி. தொடர்ச்சியா இந்த பாரிசாலன் மாதிரியான பாட்கள் வந்துட்டு இந்த யூடியூப் ஒரு சேனல் கிடைச்சிட்டா போதும், இவனுங்க பேசுறதெல்லாம் நியாயன்ற மாதிரி பேசுறாங்க. இந்த கண்டி நாயக்கர் ஆவண படம்னு ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தப்போ தொடர்ச்சியா இதனாலதான் எனக்கும் சீமானுக்கும் வந்துட்டு பிரச்சனை வந்துச்சு, அதனாலதான் நான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெளியே வந்தேன். ஆனா இன்னும் தமிழ் தேசியத்தை தொடர்ந்து வந்துட்டு தமிழ் தேசியத்தை தான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் தேசியம்னா முதல்ல தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றத கொடுக்கணும் பாரிசாலன். நீ மட்டும் இல்ல உன்ன மாதிரி இந்த பல பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கான் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு வெளியார் வடுக வந்தேரி தெலுங்கு கன்னட மலையாளி இவனுங்களாம் வந்துட்டு தமிழன் கிடையாது, நாங்க மட்டும்தான் வந்து தமிழர்கள், நான் தமிழ் குடியில பிறந்ததுனால நாங்க தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு படி மேலேயே போய் இந்த பாரிசாலன் சொல்றேன், நான் வந்து உடைய சமூகத்தை சேர்ந்தவன், போதுமா இப்போ நான் தமிழன்றதுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சா அப்படின்னா இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்துக்கும் வைக்கிற கேள்வி, தமிழன்ற உணர்வு இல்லாம தமிழன்ற உணர்வு, அதாவது நான் தமிழன் தமிழை தூக்கி பிடிக்கணும்ன்ற தன்னோட பிள்ளைகள் பெயர் வைக்கிறது வந்து தன்னோட தமிழை வந்துட்டு ஒரு 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 உணர்வுபூர்வம் ஒரு தெய்வமா கடவுளா நினைக்கிறவங்க வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் குடியில பிறந்துட்டா மட்டும் அவன் தமிழன் ஆயிடுவானா? நீ சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் பேசி நீ வந்துட்டு வள வளன்னு கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் ஒவ்வொரு வீடியோவும் பேசி வெளியே போடும் போதும் நீ சொல்ற ஒரு விஷயம் வந்துட்டு இங்க வந்தேரிகள் வந்து இந்த தெலுங்குகள் வந்தாங்க, இவங்க வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதிகாரத்துல இருக்காங்க, அதனாலதான் வந்து தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காம போச்சு, அதனால ஆட்சி அதிகாரத்துல நம்ம வந்து நின்றுட்டோம் அப்படின்னா ஆச்சரியத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சாத்தியமாகும், அதாவது நமக்கு அதிகாரம் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க சொல்றப்போ இந்தியா அப்படின்றது ஒரு நாடு ராஜா, இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மாநிலம், இந்த மாநிலத்துல நீ அதிகாரத்தை பிடிச்சிட்டா கூட வச்சுக்கோங்க, நீ வந்து இந்திய அரசுக்கு கீழே கட்டுப்பட்டுதான இருந்தாகணும், நீ வந்து நாட்டை பிரிச்சு எடுத்து தமிழ்நாடு வந்து தனிநாட பிரிச்சு எடுத்துட்டு போயிட முடியுமா அப்படின்னு சாத்தியக்கூறுகளை அவங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே விட்டா கூட இங்க தமிழ் இனம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மறுபடியும் சொல்றேன், இந்த தமிழ் நிலப்பரப்புக்குள்ள வாழ்ற எல்லாத்தையும் தமிழர்களா ஒன்றிணைச்சா மட்டும்தான் நீ தமிழன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியுமே தவிர, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணி எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி தள்ளி விட்டுட்டு யாரை நீ வந்து கொண்டு வச்சுக்க போற? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல அமையுது, சாதிய
கண்ணோட்டம். அதாவது தமிழன் அப்படின்னு சொல்லும் போதே நீ இந்த சாதியை சேர்ந்தவனா, ஓகே ஓகே இப்போ நீ தமிழன் தான், இப்போ நிச்சயமா நீ தமிழன் தான் அப்படின்ற ஒரு கேள்வியும், அதே மாதிரி தமிழ் இனத்தை தமிழன் தான் ஆளணும், இதில் எது பெரிய சந்தேகமும் இல்லை, நிச்சயமா நம்ம தமிழன் தான் ஆளணும், பட் அந்த தமிழன் எந்த தமிழன் ஆளணும் அப்படின்ற ஒரு பெரிய மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்குது. ஏன்னா சாதிய அடிப்படையில் இன்னமும் ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை மாற்றி அமைக்க எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சும் மறுபடியும் இந்த சாதியை பற்றியான ஒரு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் இங்கே உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்குது. அதுவும் இது தமிழ் தேசியம் புதுசாக வந்திருக்க தமிழ் தேசியம் இதை பேசுது அப்படின்றப்போ மிகவும் வந்து மன வலியை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஜாதியை பேஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் கொண்டு வந்து நிற்கிற இடத்துல யார் எந்த தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், இந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக வந்து இங்கே அமையுது. அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், இந்த பல பேர் பேசுகிற ஒரு விஷயம், அதாவது ஒரு தலைமை அப்படின்னு இருக்கு, அந்த தலைமை வந்துட்டு ஒரு செய்திகளை சொல்லும், தலைமையோட அது ரெப்ரசன்ட் டெடிக்கேட்டடாக வந்துட்டு சாரி அந்த தலைமையோட ரெப்ரசன்ட்டாக ஒரு விஷயங்களை முன்வைக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒரு 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 சார் கட்சியை மட்டுமே பேசுறது, ஒரு கட்சியை வந்துட்டு விமர்சனம் செய்கிறது, இல்லை இன்னொரு கட்சியை திட்டுறது, எவனையாவது வந்துட்டு குறை சொல்கிறதுக்காக மட்டுமே வந்துட்டு யூடியூப்பில் கிட்டத்தட்ட 20-30 யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கானுங்க, அவனுக்கு எவனும் மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசி ஒரு தடவை கூட நான் பார்த்ததே கிடையாது. இப்போ பாரிசலன் ஆகட்டும், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, பேரே சொல்லுவோமே வந்து துரைமுருகன் ஒருத்தன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்கின்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உடனேவெளி தமிழான்னு ஒருத்தன், எல்லாரையும் டீப்பாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட இந்த தமிழ் தேசியம் பேசுகிற வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் வந்துட்டு உங்களோட சேனல்ஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னு, எல்லாருக்குமே இந்த தமிழன் அப்படின்ற உணர்வு இருக்குது. தமிழன்ற உணர்வுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த தமிழ் தேசியம் எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு, நம்ம தமிழ்நாடு எந்த மாதிரியான வந்து ஒரு கட்டமைப்புகளும் உருவாக்கப்பட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக இளைஞர்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பேசுகிற விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவங்கெல்லாம் எந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி எந்த ஒருத்தர் நேற்று பேசும்போது ஒரு ஐயா ஒரு மதிப்புக்குரியவர் சொல்கிறாரு, கெட்ட வார்த்தை தமிழன் கூடவே பிறந்தது. நீங்கள் என்ன ஒரு பார்வையோட என்ன ஒரு புரிதலோடு நீங்கள் இருக்கீங்க, தமிழனை வந்து அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்களா, தமிழனை வந்துட்டு ஒரு எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கெட்ட வார்த்தை பேசுவையா அது என்னோடய இயல்பையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தமிழனை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசணும், நாகரீகமானவர்கள் யாருமே இல்லையா, எத்தனையோ பேர் வந்துட்டு நாகரிகமாக பேசணுன்றது வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் கூட கெட்ட வார்த்தைகளை வந்துடக்கூடாது தவிர்க்கணுன்றதை வந்துட்டு பல பேர் வைத்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழனை ஒட்டு மொத்தமாக இவங்களாம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, நான் தான் வந்து தமிழன்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ், நான் சொல்கிறது வந்துட்டு எல்லா தமிழர்களுக்கும் வந்து அப்ளிகேபிள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்றதை இந்த தலைமை முடிவு தயவு செஞ்சு யோசிக்கணும். இப்போ நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு விஷயத்தையும் சீமா நிச்சயமாக கவனிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழர்களை மறுபடியும் வந்துட்டு ஈர்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு அவரோட காதுகளை போய் சேர்க்கணும், எல்லாருமே வந்துட்டு இதை பற்றி பேசணும், அப்போ தான் அவருக்கு புரியும் ஓ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்ம இப்போ கையாண்டிருக்கோம். இந்த மாதிரி நான் தான் சொன்னல முன்னாடி யூடியூப்பில் கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்துட்டு இந்த கல்யாண சுந்தரம்ன்ற இன்டர்வியூ பண்ணும்போது சரி, ராஜீவ்கிட்ட இந்த பேசு தமிழ் தமிழாக பேசு இன்டர்வியூ ராஜாவில் இன்டர்வியூ பண்ணும்போது சரி கேட்ட ஒரு விஷயம், இங்கே இந்த இனவாதம் பேசிக்கிட்டு இனப்பிரிவாதம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு. இதனால நாம் தமிழக மத்தியில் பல இளைஞர்களுக்கும் பரப்பிலுக்கும் பல பேர்களுக்கும் வெறுப்பு உண்டாகி இருக்குன்றது உண்மையா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கிளில் நான் பேசும்போதே கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த வெறுப்பை காட்டுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இதை கலைய முற்படணும். மறுபடியும் கிட்டத்தட்ட ஏற்கனவே 2-3 வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், இங்கே தமிழன்ற உணர்வு இருக்கிறதுனால இந்த விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டு வெளியே இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஈழப் பிரச்சனையை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நான் பேசணும். ஈழப் பிரச்சனையை பற்றி பேசும்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், நிறைய இந்த யூடியூப்பில் பேசுகிற சல்லி பயிரில் தான் போய் சொல்லிட்டு இருக்கேன், நிறைய எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் திருச்சி பேசி ஒரு இனப்பிரிவினவாதத்தை உண்டாக்குறது, நம்ம தமிழனுக்குள்ளேயே வந்துட்டு பிரச்சனைகளை உருவாக்கி இன்னும் நீ இந்த வேற இனம் நீ வேற இனம் இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து உன் கூட இருக்க மாட்டாங்க, உனக்கு துரோகிகளாக தான் இருப்பாங்க, உன்னை ஏமாத்த தான் முயற்சி பண்ணுவாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பற்று இல்லாத மாதிரி ஒரு 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 ஒற்றுமை ஒருமைப்பாடு இல்லாத மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கி இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி தூண்டி விடுறதும் இவங்களோட நோக்கமாக இருக்குது. இந்த உண்மையான தமிழ் தேசியம் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் படித்தேன், படித்ததில் ஒரு விஷயத்த சொன்னாங்க, உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாதிய மதங்களை வந்து தூக்கி எறிஞ்சு சாதிய வகைகளை கடந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாடுன்ற நிலப்பரப்பு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து தமிழன்ற உணர்வோட ஒருங்கிணைக்கணும், இதுதான் வந்து தமிழ் தேசியம். இங்கே தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை மிக பெருசாக பேசப்பட்ட காலகட்டம் எதுனா இந்தி திணிப்புக்கு அப்புறம் தான்.
தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு ஒரு குரல் வந்து ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே இந்த வார்த்தையை சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழர்கள் அப்படின்றத ஏற்றுக்கிட்டே ஆகணும். ஏற்றுக்காத எவனும் தமிழனா இல்லை அப்படின்றத மாற்று கருத்தே கிடையாது. நான் சொன்ன மாதிரி குஜராத் ஒருத்தர் தொழில் நிமித்தமா இல்லை அஸ்ஸாம்ல இருந்து ஒரிசாவில இருந்து அண்டை மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா அவன் வியாபாரம் செய்கிறான், அவன் காசு எடுத்துட்டு அவன் ஊருக்கு போறான்னா அவன் வெளியார் வந்தேறின்றதுல வார்த்தைகளில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் அழுத்தி சொல்ற விஷயம், தமிழை தாய்மொழியா ஏற்றுக்கிட்டு தமிழை வந்துட்டு உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிற பல நூறு ஆண்டுகளாக இங்கே இருக்கிறவங்களை நீ வந்து நீ தமிழ்நிலையில தூக்கி எரிஞ்ச அப்படின்னா இது வந்து உனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவதோ இல்லையோ தமிழ் இனத்துக்கு பெரிய வலுவிழக்கிற செயலாக தான் அமையும். அப்படி பார்க்கும்போதே ஏற்கனவே வந்துட்டு மக்களை வந்து தூண்டி விட்டு இனத்தினால மதத்தினால மொழியின் பேரால தூண்டி விட்டு இங்கே வந்துட்டு இந்த பகடைகளாக பயன்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் சூழல் உருவாகும். அந்த மாதிரியான நிலை தான் ஏற்படும் அப்படின்றத எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த யூடியூப்ல குரல்களையே கத்துற அத்தனை பயல்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, முதல்ல தெளிவான தமிழ் தேசியம் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க சொல்ற தமிழ் தேசியம் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதா, ஒன்றிணைக்கிறதா, ஒரு குடைக்கீழே கொண்டு வரதா, இல்ல தமிழனை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி நீ வந்து தமிழன் நீ வந்து தமிழன் சொல்லி அவங்கள வந்துட்டு பிரிவினையை தூண்டி அவங்கள வந்துட்டு டைல்யூட் பண்ணி வலுவிழக்க செய்யறதா? இதுதான் என்னோட மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு பதில் நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோவோட நோக்கமே அதுதான். இங்கே தமிழனா யாரெல்லாம் ஒன்றிணும், யாரெல்லாம் தமிழர்கள், தமிழ் உணர்வோடு வாழ்கிறவங்க எல்லாரும் தமிழர்களா, இல்லை வந்துட்டு தமிழ் குடின்னு சொல்லிக்கப்படுற ஒரு சில பேர் மட்டும்தான் தமிழர்களா? இந்த கேள்விக்கு மிகச்ச ஒரு நல்ல பதில் நான் எதிர்பார்க்குறேன். நிறைய தமிழ், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு ஒரு ஒரு தலைமுறையே வந்துட்டு இன்னைக்கு இவங்க பின்னாடி பயணிச்சுட்டு இருக்கு. தமிழர்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு வஞ்சிக்கப்படுறாங்க. தமிழர்கள் வந்துட்டு ஆந்திராவில் அடிச்சு கொல்லப்படுறான், சுட்டு கொல்லப்படுறான், கர்நாடகாவில் வந்துட்டு அடிச்சு விரட்டப்படுறான், கேரளாவில் வந்துட்டு தனி தர மறுக்கிறான். இது வந்து தமிழன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்காரன்றதுக்காக பண்ணலையா? அங்கே வந்து ஆந்திராக்காரனோ கேரளாக்காரனோ கர்நாடகக்காரனோ பார்க்குறப்ப தமிழ்நாட்டுக்காரனாக தான் பார்க்குறானே தவிர தமிழன் அப்படின்னு பார்க்க மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இவனுக்கு தமிழன்தான். பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தானுக்கோ இல்லை வட மாநிலத்தானுக்கோ தமிழன்தான். அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் ஏன் இந்த பாசிச ஆட்சி செஞ்சு பாசிச இன அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. மறுபடியும் மறுபடியும் எத்தனை தடவை பேசினாலும் இதே வார்த்தையை தான் பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இதை நோக்கி தான் உங்களோட தமிழ் தேசியம் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும்தான், ஒன்று இந்த ஈழ இனப்படுகொலையை வச்சும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வந்தேரிகள்ன்ற வார்த்தையை வச்சு தான் உங்களோட அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு. அதனால் இதை தாண்டி பெருசாக தத்துவங்களையோ கோட்பாடுகளையோ பேச முடியாது, மற்ற விமர்சிக்கவும் முடியாது. இந்த ரெண்டு விஷயத்துக்கு தெளிவான கருத்துக்களை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை இங்கே வந்து தெளிவடைஞ்சிட முடியும். இதை பல பேருக்கு உங்கள்கிட்ட கேள்வியாகவும் கேட்டிருப்பாங்க, இது வரைக்கும் நீங்கள் சொல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளுக்கும் காரணம் இதுவாக தான் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து, அதாவது ஒரு சில பேர் என்ன சொல்லணும், இந்த இனுபவம் கார்த்தி ரெண்டு நாளைக்கு மட்டும் இன்டர்வியூ பண்ணும்போது இங்கே தான் நிறைய பேர் எடுத்தவன் எல்லாருமே ஒரு வீடு தான் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே எழுத்தவன் எல்லாருமே கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க. தலைமை அதை வந்து சொல்லுதா இல்லை இவங்களா சொல்கிறாங்களான்றது தெரியாது. சொல்லிட்டு இனுபவம் கார்த்தி சொல்லும்போது சொல்கிறாரு, அதாவது வந்து இவர் வந்து பெரியார் சிந்தனைகளை வந்துட்டு ஏற்கிற மாதிரி இருந்துச்சு, பெரியார் சிந்தனைகளை வந்துட்டு கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. சாரி, இனுமான கருத்தில இவர் பாரிசாலர் பேசும்போது பெரியார் சிந்தனைகளை வந்துட்டு இவங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுனால இதெல்லாம் வந்துட்டு எனக்கு முரணா தெரிஞ்சு, அதனாலதான் நான் தமிழ் கட்சி வந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்னு இவர் வந்து பாரிசாலன் சொல்றேன். அதே மாதிரி இந்த இனுமவனம் காத்தி பேசும்போது கல்யாணசுந்தரம் சொன்னதில் எந்த விதமான நியாயமும் இல்லை, இந்த வந்து பொய்யான கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க, அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, அந்த குற்றச்சாட்டுகளை வந்துட்டு அவரால் வந்துட்டு நிரூபிக்க, அவர் வந்துட்டு தான் செய்யலை அப்படின்றத நிரூபிக்க முடியல, அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இனுமவனம் காத்தி பேசினாங்க. இப்போ தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு இடத்துல களத்துலேருந்து பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லாருமே ஒரே இடத்துல நின்று பயணிக்கிறாங்களா அப்படின்றது அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முதல்ல தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வரையை கொண்டு வாங்க, ஒரு தத்துவத்தை கொண்டு வாங்க. அந்த கோட்பாடு என்ன சொல்லுது, எதுக்கான கோட்பாடு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல வரணும், அப்போ தான் வந்துட்டு மக்கள்கிட்ட பெரிய புரிதலை ஏற்படுத்த முடியும். நிச்சயமாக வந்துட்டு ஒரு சில பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் மேலே பெரிய பற்றோடையும் தமிழ் உணர்வோடையும் இருக்காங்க, ஆனால் அவங்கள வந்துட்டு தவறாக வழிநடத்தக்கூடாது அப்படின்றது என்னோட மிகப்பெரிய வேண்டுகோள், மிகப்பெரிய வந்து எண்ணம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மிகப்பெரிய நோக்கமாக இருந்துச்சு. இங்கே தமிழராக யாரை இணைக்கணும், தமிழர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இதுக்கான விடைகளை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. தயவு செஞ்சு இதுக்கான விடைகளை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் சொன்ன அந்த யூடியூபர்ஸ் எல்லோரும் இதை பேசணும், நீங்கள் வந்துட்டு இந்த என்னோடய வீடியோவுக்கு விளக்கத்தை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.